வணக்கம், வெல்கம் டு விகேஸ் மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம மேஜிக் கிச்சனில் டேனிஷ் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் அவன் அண்ட் குக்கர் ரெண்டுலேயுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க குக்கீஸுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். இப்போது ஒரு பவுலில் 130 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை உடச்சி விட்டு விஸ்க் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மிக்சர் இருந்தால் இன்னும் ஈஸி, இல்லாட்டி இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கில் கூட பண்ணிக்கோங்க. அப்பப்போ பவுலை க்ளீன் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் சுகர் எல்லாம் நல்லா கலந்து க்ரீமியாக வர மட்டும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த வெனிலா எசன்ஸ் பட்டர் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதியும், 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரில் பாதியும் சேர்த்து இதை நல்லா சளிச்சு சேர்த்துக்கணும். எப்போவுமே மாவு, கேக், பிஸ்கட்ஸ் எல்லாத்துக்குமே சளிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஏர் ஃபார்ம் ஆகி ரொம்ப லைட்டாக கிடைக்கும். இப்போது மிச்ச பாதி மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இதை லைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப கொலக்கொலன்னு ரொம்ப லூஸாக கையில் ஒட்டிட்டு வர மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்த்துடாதீங்க, இப்படி தான் இருக்கணும். இப்போது இதை நான் 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். 1 பாதியை கிளிங் ராப்பில் கவர் பண்ணிவிட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மிச்ச பாதி பேட்டரை நம்ம வந்து பைப் பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்கில் நான் பாருங்கள் 5-star நாசில் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ரோஸ் மாதிரி அழகாக கிடைக்கும். நம்ம பைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கிறேன். டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பைப் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பைப்பிங் பேக் கிழியிறக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நாசில் பைப்பிங் பேக்குள்ளே போட்டு பைப்பிங் பேக்கை மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம லாக் பண்ண மாதிரி இருக்கும். பேக்கை நம்ம உள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட கை வச்சு அந்த பேட்டரை நம்ம வலிச்சு விட்டுக்கலாம். இப்போது நீட்டாக எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து ஏர்லாம் இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேவை பட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பட்டர் பேப்பர் போடணும்னு கிடையாது. பாருங்கள், ரோசஸ் மாதிரி, இல்லாட்டி ரோஸ் மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் அப்படி பைப் பண்ணிக்கோங்க. பைப் பண்ணுறப்போ ஒரு கையில் பேக்கை நம்ம பிடிச்சிட்டு இன்னொரு கை சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம குக்கரில் பேக் பண்ணுறக்காக நான் கேக் பேனோட கீழே ட்ரே வரும் இல்லையா, அதில் பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போது இதிலையும் அதே மாதிரி நம்ம ரோசெட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரேல பண்ண குக்கீஸை பேக் பண்ணிடலாம். நான் 170 டிகிரீஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த குக்கீஸை நம்ம 12 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு அவனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், 12 மினிட்ஸ் கழித்து சைட்ஸ் எல்லாம் சூப்பராக ப்ரௌன் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கீஸ் நீங்கள் செய்கிற அன்றைக்கி உங்கள் வீடே ரொம்ப பட்டரி ஸ்மெல்லாக இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன ஒரு வாசம் அடிக்குது அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பிஸ்கட் இது. அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சி போயிடும். இதுக்கு மெல்டிங் மொமெண்ட்ஸ்ன்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த குக்கீஸ்க்கு. பாருங்கள், அதோடய டெக்ஸ்சர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போது அடுத்து நம்ம குக்கரில் பண்ணுறக்காக நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு மண் இல்லாட்டி உப்பு போட்டு குக்கரில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்ட பிளேட்டை வந்துட்டு நம்ம அது மேலே கமுத்திடலாம், இல்லாட்டி ரிங்கு கூட போட்டுக்கலாம். குக்கரோட மூடியில் அந்த கேஸ்கெட்டும் விசிலும் எடுத்துருங்க. இப்போ லாக் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணி, இது வந்து நம்மளுக்கு பைப்பிங் நாசில் பேக் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு டிசைன் பண்ணலாம். அப்புறம் எக் கட்டரில் போட்டிருக்கேன், பாட்டில் கேப், இந்த மாதிரி ஸ்டிக்கு, அப்புறம் வந்து சின்ன பாட்டிலில் பின்னாடி அந்த நாலு குமிழ் மாதிரி வரும் இல்லையா, அதில் வச்சு அழுத்தம் கொடுத்து இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம கண்ணுக்கரண்டி வச்சு அழுத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஹேண்ட் வாஸ்கில் பண்ணுறேன், இல்லாட்டி நார்மலாக நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டு ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், சின்ன மூடியில் கட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி லைட்டாக இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கேஷ்யூ நட் எடுத்து மேலே வச்சா இது இன்னும் சூப்பரான பிஸ்கெட்டு. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் எல்லா மாவும் நம்ம பண்ணியாச்சு. இப்போது நம்ம ப்ரீஹீட் பண்ண குக்கரில் இந்த ட்ரேவை வச்சுலாம் பார்த்து வைக்கணும், ஏன்னா குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ட்ரேவை நம்ம உள்ளே கொண்டு போகணும், ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சைட்ஸ் எல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆகி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பேக் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக 18 மினிட்ஸ் கழித்து சூப்பராக நம்ம குக்கீஸ் பேக் ஆயிடுச்சு. அவனில் வச்சதுக்கும் குக்கரில் வச்சதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது, கண்டே பிடிக்க முடியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி வரப்போ எடுத்துருங்க. நீங்கள் சென்டரில் தொடுறப்போ லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அதனால எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ண விட்டுறாதீங்க, பிஸ்கட் கருகிரும். சூடு ஆடுறப்போ அந்த சென்டரில் லைட்டாக லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறது நார்மல் ஆயிரும், அதனால் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துருங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.